ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ ரைஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன எப்படி வந்து செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாமே வந்து கீ போடுறது வேண்டாம், வெஜிட்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நெட் கலர்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் நாள் காயிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வந்து வதங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நல்லா வேகட்டும், நல்லா வதங்கணும். பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து தண்ணி வந்து நம்ம 1/4 நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன். ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன். நான் வந்து 4 தட்டி வைக்கிறேன். 2, ஸோ 3 டம்ளரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். டமாட்டர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிங்கணும். கொதிச்சு கொறிச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து கட்டின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து விசில் போட்டுட்டு நம்ம வந்து வச்சிடலாம். உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டா ஹெல்த்தியான நம்மளுக்கு வந்து கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். விசில்